இன்று வந்து அபிஷியல் ரிலீஸ் சொல்லலாம், அதாவது ஆங்கில மீடியா வாய்ஸ்க்கும் பேஜ் 7 ஒரு லைஃப் ஸ்டைல் மேகசின், தமிழ் வார இதழ் மீடியா வாய்ஸ், இது வந்து இன்னைக்கு அபிஷியல் லான்ச். ஏற்கனவே 2009 மீடியா வாய்ஸ் ஆங்கில பத்திரிகை வந்து உலா வந்து கொண்டிருக்கிறது. உலா வந்து கொண்டிருக்கிறது என்றால் அது ஏற்கனவே யூஎஸ்ஏ யூகேல வந்து மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் டீல் பண்ணுறாங்க. அங்கே ஒரு அஃபிஷியல் லான்ச் வந்து செப்டம்பர் 23 வந்து லண்டன்லேயே வந்து ஒரு அஃபிஷியல் லான்ச் வச்சுருக்கோம். ஏன்னா ஏற்கனவே அங்கே அதிகமான விற்பனை இருக்கனால அங்கே ஒரு அஃபிஷியல் லான்ச் வைக்கணும் அங்கே ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். யூஏஇயில் வந்து த்ரூ அவுட் கல்ஃப் கண்ட்ரீஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். மலேசியா சிங்கப்பூர் வந்து செப்டம்பர் முதல் வாரத்தில் ஒரு அஃபிஷியல் லான்ச் அங்கே இருக்குது. அதில் மீடியா வாய்ஸ் பேஜ் 7 ஆல்ரெடி மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு அமைதி புரட்சி ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அது குவாலிட்டி, தரம், பிரிண்டிங் எல்லாமே நல்லாயிருக்குன்னு எல்லோரும் சொல்கிற ஃபீட்பேக் வச்சு இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ அந்த தமிழில் அறிவித்த பிறகு அது வேகமாக அது தொலைக்காட்சி மூலமாகவும் பிரிண்ட் மீடியா மூலமாகவும் நல்ல விளம்பரப்படுத்தி இதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும்ன்றாவா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு சைக்கிள் பாயாக, பத்திரிகை விநியோகம் செய்தது முதல் ஒரு ரிப்போர்ட்டராக பெங்களூரில் பணிபுரிஞ்ச எனக்கு மறுபடியும், அதாவது ஒரு சைக்கிள் வாழ்க்கையில் வந்து ஒரு சர்க்கிள் சொல்லுவாங்க, அந்த சர்க்கிளில் வந்து மறுபடியும் இந்த அந்த இன்வால்மெண்ட் த பேஷன் தட் ஐ ஹேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் வெகு நாட்கள் இருந்தாலும், ஆனால் அனைத்து நம்ம பத்திரிகை சகோதரர்கள், பத்திரிகை சமூகம், பத்திரிகை சொந்தக்காரர்கள் அப்படி தான் குடும்பம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே வளர்த்து விட்டவர்கள் அவள் தான். அவங்களாம் இருக்கும்போது எதற்காக ஒரு பத்திரிகை நினைக்கும் போது ஒரு பேஷன், எனக்குள் வந்து ஒரு எழுத்து நம்ம எழுத்து எழுதணும், நம்முடைய எழுத்து பிறருக்கு வந்து அவங்களுடைய எழுத்து திறமை மட்டுமல்ல எழுத்தில் உள்ள உண்மைகளை வந்து மக்கள் அறிய வேண்டும் என்ற காரணத்திற்காக அது துவங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைக்கப்படுறது தான் மீடியா வாய்ஸ் ஆங்கிலம். அதுக்கு லைஃப் ஸ்டைல் மேகசின் உள்ள இளைஞர்களுக்கு வந்து சில செய்திகள் சொல்லும்போது அவர்கள் பாணியிலே அவர்கள்கிட்ட அவருடன் சென்று அவர்களுடன் பயணித்து அவருடைய எண்ணங்களோடு பயணித்து துவங்கினா தான் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். ஆனால் லைஃப் ஸ்டைல் மேகசின் தான் பேஜ் 7 மந்த்லி. இப்போ தமிழ் தமிழ் பரபரப்பாக எல்லாரும் கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் வந்து ஆங்கில பத்திரிகை ஆரம்பிச்சிங்க, தமிழ் ஆரம்பிக்க மாட்டீங்கன்னு கேட்டு இயக்கப்பட்ட அனைவருக்கும் தமிழிலும் உண்மைகளை உண்மையாக. இந்த பத்திரிகை வந்து என்ன சரத்குமார் வந்து ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கார், அந்த இயக்கத்தின் தலைவராக அது ஒரு கட்சியின் வாய்ஸாக இருக்குமான்னு கேட்டால் உண்மையாக அது இருக்காது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அனைவரின் செய்திகளும் உண்மையான செய்திகளும் உறுதி செய்யப்பட்ட செய்திகளும் ஆராய்ந்து செய்யப்படும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்ட செய்திகள் தான் இந்த பத்திரிகை வரும். அது ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து ஒரு சிந்தனையாளராக என் மனதில் வந்து இந்த நாடு எப்படி இருக்கணும், தமிழகம் மட்டுமல்லாமல் நமது இந்தியா ஒரு வல்லரசு நாடாக இருக்கின்ற இந்தியா எப்படி மேற்கொண்டது, இளைஞர்களை படிக்கணும். ஏன்னா இப்போ வந்து இப்போ பத்திரிகை உலகம் அது இந்த யுகத்தில், அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல் ஏஜில் இருக்கும்போது ஒரு பத்திரிகை பிரிண்ட் மீடியான்றது ஒரு மிக கடினமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நான் இன்று மதன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இதுலேயும் ஒரு சேலஞ்ச் வேணும், ஹீ ஹூ டேஸ் வின்ஸ் அப்படின்ன மாதிரி அந்த பல எடுத்துக்காட்டுகள் எடுத்து சொன்னாங்க. அதனால் ஒரு தைரியம் வேணும், இதுலேயுமே வந்து ஒரு தண்ணியில் இறங்கி இறங்கினா தான் நீச்சல் கற்றுக்க முடியுற மாதிரி என்னை பொறுத்தவரை ஐ டேக் ரிஸ்க். ஸோ ஹை ரிஸ்க் ஹை கெயின், நோ ரிஸ்க் நோ கெயின், லோ ரிஸ்க் லோ கெயின். என்னை பொறுத்தவரை ஐ எம் ஹை ரிஸ்க் காய். அதில் எந்த ரிஸ்க் எடுத்தாலும் ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க் இருக்கும். அதில் வந்து ரிஸ்க்ன்றது வந்து நம்ம வந்து ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினச்சா தான் சாதிக்க முடியும். இது எதுக்கு நமக்கு அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. அந்த விதத்தில் இன்றைக்கி என்னுடைய தமிழக ரசிகர்கள் என்னை வந்து வாழ்த்திய ரசிகர்கள் மட்டுமில்லை, தமிழக மக்கள் அரசியல் ரீதியாக என்னை பாராட்டிருக்கிறார்கள், எண்ணங்களை பாராட்டிருக்கிறார்கள். உங்கள் கைகளில் மீடியா வாய்ஸ் ஆங்கிலம், பேஜ் 7 ஆங்கிலம், மீடியா வாய்ஸ் தமிழ் வரும்போது உண்மையாக உண்மையின் செய்திகள் உண்மையாகவும் எந்த ஒரு பயஸ் இல்லாமல் யாருக்கும் வந்து இந்த செய்தி வந்து தவறானதாக இல்லை, யார் மனதையும் புண்படுத்தப்படுத்தாத அளவிலே உண்மைகளை உண்மையாக எழுதுகின்ற ஒரு சக்தியாக வருங்கால இளைஞர்களை இந்த பிரிண்ட் மீடியாவுக்கு அவங்க படிக்கணும். கூகுள் பண்ணி எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், அதான் சொன்ன ஐஃபோனில் தெரிஞ்சிக்கலாம், ஐபேடில் தெரிஞ்சிக்கலாம். தெரிஞ்சிக்கிட்டா கூட எங்களுக்கு எங்களுடைய பத்திரிகை பார்த்தீங்கன்னா மீடியா 7 பேஜ் 7 போத் ஐபேட்லேயும் இருக்கும், நீங்கள் சாம்சங் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது 2-3 மாதங்களுக்கு பிறகு அது வந்து அது காசாக மாற்றப்படும். அதனால் இன்று இது வந்து அனைவரும் பார்வைக்கு வரும்போது நல்ல பத்திரிகை, அதாவது இப்போ மதன் அவர்கள் பேசியதான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். பல படங்கள் வந்தாலும் ஒரு சில படங்கள் நேஷனல் அவார்டு வின் பண்ணோம், அப்போ இவ்வளோ படங்கள் நடுவில் இன்னொரு படம் எதுக்குங்கன்னு கேட்குற மாதிரி இவ்வளோ பத்திரிகை நடுவில் இவ்வளோ தொலைக்காட்சி மத்தியில் ஒரு பத்திரிகை எதற்குன்னு கேட்கும்போது எவ்ரிபடி ஹஸ் காட் அ ஸ்பேஸ். அது உலகத்தில் படைக்கப்பட்ட ஆண்டவன் வந்து அனைவருக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கிறான் போல அனைத்து தொழில்களுக்கும் ஒரு இடம் உண்டு. ஒரு ரொட்டி கடை ஆரம்பிச்சு ஒன்று ரொட்டி கடை ஆரம்பிக்க கூடாது, அவங்க அந்த ரொட்டியை இன்னும் அழகாக பண்ண முடியுமா, அந்த ரொட்டி ஒன்று டேஸ்ட்டாக பண்ண முடியுமா நினைக்கிற மாதிரி இந்த பத்திரிகை சகோதரர்கள் என்னை தொடர்ந்து என்னை ஆதரிக்கின்ற தமிழக மக்கள் பத்திரிகை சகோதரன் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும். நல்ல செய்திகளை எடுத்துச் செல்ல வேண்டிய அவா தான் இன்னைக்கு இந்த பத்திரிகைக்கு. நன்றி.